ஒரு பிளாகரை நீங்கள் ஒரு பிளாக் ஆரம்பித்து நடத்தின்னு வந்துட்டுருக்கீங்க. சைமில்டேனியஸ்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜையும் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு அட்மினாக இருந்தீங்கன்னா, உங்களோட அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான ஒரு லைக் பாக்ஸ் உங்களோட பிளாகர் பிளாகில் ஒரு விட்ஜெட்டாக எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் என்னோட இந்த பிளாகுக்கு இங்கே ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் உங்களோட பிளாகரில் ஃப்ரீயாக குவிக்காக ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த டாப்பிக்கில் பிளாக் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ஃபேஸ்புக் பேஜும் சைமில்டேனியஸாக ஆரம்பித்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்க்ஸ் கொடுக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இதனால் டிராஃபிக் அதிகரிக்கலாம், வர விசிட்டர்ஸ் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையானது தெரிஞ்சுக்கலாம், அவங்க கமெண்ட்டில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட சில கருத்துக்களை கேட்கலாம், ஆர் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஆடியன்ஸோட ஸ்கோப்பு வளரும் இதனால். அண்ட் இதனால் உங்களுக்கு பேக் லிங்க்ஸ் கூட கிடைக்கலாம். ஸோ தட் சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸில் உங்களோட பிளாக் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ ஒரு யூஸ்ஃபுல் ஒரு யூட்டிலிட்டி ஃபேக்டர் இது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்கிறது நல்லது. இன்கேஸ் ஆரம்பிக்கலாம் அதை பார்த்துக்கோங்க. பட் ஏற்கனவே நீங்கள் ஆரம்பித்து அதோடய பேஜ் பாக்ஸ் இதுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை வந்து இந்த பேஜ் பிளகின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபேஸ்புக் ஃபார் டெவலப்பர்ஸ் பேஜில் வந்தீங்கன்னா, இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த பேஜ் பிளகிங்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் எனி பப்ளிக் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் நம்மளோட பேஜ் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல். ஸோ இங்கே வந்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட யூஆர்எல் இங்கே கொடுத்துட்டு, உங்களுக்கு எந்த டேப் வேணுமோ பை டிஃபால்ட் டைம் லைன் இருக்கும். பட் நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் டைம் லைன் அப்படின்ற டேபுக்கு காமிக்கணும். அண்ட் விட் அண்ட் ஹைட் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, யூஸ் ஸ்மால் ஹெட்டர், இல்லைனா ஹைடு கவர் ஃபோட்டோ, அடாப்ட் டு த பிளகின் கண்டெய்னர் வித். அதாவது நீங்கள் எந்த பிளாகில் போட்டாலும் உங்களோட வித் சைட் பார் வித்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதை நீங்கள் செக் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸஸ். உங்களோட விசிட்டர்ஸ் யாராவது ஃபேஸ்புக்கில் லாகின் ஆகியிருந்தாங்கன்னா, இந்த பேஜ் உங்களோட பிளாக் பேஜுக்கு வந்தபோது இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸஸ் காமிக்கிற மாதிரி இதில் செட்டப் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் இது டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கெட் கோடு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெண்டு செக்ஷன் ஆஃப் கோடு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாம் செலக்ட் ஆகிடும். இதை காப்பி பண்ணிட்டு லே அவுட்டுக்கு வந்து உங்களோட தீம் பிளாகர் லே அவுட்டில் சைட் பாரில் இல்லை உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஆட் அ கேட்ஜெட் கிளிக் பண்ணிங்கன்னா HTML JavaScript வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கண்டென்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபேஸ்புக்கோட பேஜுக்கு போய் இந்த செகண்ட் பீஸ் ஆஃப் கோடு, இந்த ஸ்டெப் 3 இருக்கிற கோடையும் காப்பி பண்ணிட்டு உங்களோட பிளாகரில் இதே இடத்துல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சேவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேலையாச்சு. இப்போது இந்த பிளாகை போய் பார்த்துருவோம். இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாக்க நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். தட்ஸ் இட். இது மூலமாக மக்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, ரீசன்ட் போஸ்ட்னு பார்க்கலாம். வீடியோஸ் எதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வீடியோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகி இங்கே பார்க்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கலாம். அண்டு ஏதாவது பிளாக் போஸ்ட் நீங்கள் எழுதி லிங்க் இருந்ததுன்னா இங்கே நீங்கள் ஷேர் பண்ணது வந்து இங்கே லிங்க் கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வரும். ஸோ இந்த மாதிரி பல பயன்கள் இருக்குது. இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இது இல்லாமல் கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஹைட் வந்து 300 கொடுத்துருக்கேன், இதுவே ஒரு 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதோட ஹைட் வந்து மாறிடும். அண்ட் கீழே இருக்கிற கான்டென்ட் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹைட் வந்து மேக்ஸிமம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் ஆக்சுவலாக மேக்ஸிமம் கொடுக்கல, மினிமம் இருக்குது. மினிமம் வந்து 70 கொடுக்கணும். அண்டு டிஃபால்ட் வந்து 500 அப்படின்னு சொல்கிறாங்க பிக்சலில். ஸோ நான் வந்து இதில் 500 கொடுக்குறேன். ஆர் 300 கொடுத்தாக்க எவ்வளோ, 300 நான் ஆக்சுவலி இந்த இடத்துல 300 தான் கொடுத்துருந்தேன், இது பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. இன்கேஸ் உங்களோட சைட் பாரோட விட்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணித்துனா, நீங்கள் இந்த தீமுக்கு வந்து உங்களோட பிளாகர் தீமுக்குள்ளே இந்த கஸ்டமைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் விட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரைட் சைட் பாரோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு விட்தோட சைஸு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சைட் பாரே இல்லை, வெறும் இந்த கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது டிஸ்பிளேல அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த லே அவுட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான லே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எந்த வந்து ரைட் சைட் பார் மட்டும் காமிக்கிற மாதிரி வித் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் அது இதுவாக இருக்கலாம்,
ஆர் வேறு மாதிரி கூட இருக்கலாம், இந்த மாதிரி லெஃப்ட் சைட் பார். ஸோ உங்களுக்கு எங்கே சைட் பார் வேணுன்றதை இந்த மாதிரி நீங்கள் லே அவுட் மாடிஃபை பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி லே அவுட்டை மாற்றினதுக்கப்புறம் மறக்காமல் இங்கே சேவ் கிளிக் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். இது மூலமாக உங்களுக்கு உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ப்ளாக் விசிட்டர்ஸும் லைக் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். இது மூலமாக உங்களுக்கு ஃபேஸ்புக் லைக்ஸும் அதிகரிக்கும் அண்டு ப்ளாக் விசிட் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் அதிகரிக்கும் அண்ட் இன்னும் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்யூ. பாய்.